நீங்கள் ஒரு புத்தகத்தில் வெளியிட்டதாக என் நண்பர் ஒருவர் எனக்கு சொன்னார். அது உண்மையா இல்லையா? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, ஈசா நபிக்கு திருமணம் நடந்ததா இல்லையா என்ற விஷயத்துல முஸ்லிம்கள் அதிகமான பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் கல்யாணம் பண்ணல அப்படின்னு நம்புகிறார்கள். நாம என்ன சொல்றோம்னா, அவர் கல்யாணம் பண்ணினாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நீங்க சொல்றீங்கள உண்மையான்னு கேக்குறா, அப்படித்தான் சொல்றோம். அவங்க இல்லைங்கிறாங்களோ, எதை வச்சு சொல்றாங்க தெரியுமா? அவங்க பைபிளை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இஸ்லாத்தை வச்சு அவங்க சொல்லவே இல்லை. பைபிள் நம்பிக்கை பிரகாரம் அவர் கல்யாணம் பண்ணலைங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அது மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை நம்பிக்கொண்டுதான் திருமணம் ஆகவில்லை என்று சொல்கிறார்களே தவிர, இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து கொண்டு அவங்க என்ன செய்யல, அதை சொல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு ஜஅல்நாலஹும் அஸ்வாஜன் வ துர்ரியத்தன், நபியே உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் மனைவிமார்களையும் ஏற்படுத்தி இருந்தோம், சந்ததிகளையும் ஏற்படுத்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈசா நபி கல்யாணம் பண்ணி யாரு பண்ணி வச்சா, பொண்ணு யாரெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு வந்து கொண்டாட்டிமார்களையும் ஏற்படுத்தி இருந்தோம், புள்ள குட்டிகளையும் கொடுத்திருந்தோம். ஒரு நபி கூட புள்ள இல்லாதவராக இருக்கவே இல்லை, ஒரு நபி கூட கொண்டாட்டி இல்லாதவர் இருக்கவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்கள் எல்லோருக்கும் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, அதுல ஈசா நபி மட்டும் இல்லைன்னு ஏன் சொல்ற? இல்லன்னு சொல்றவங்க வகி வந்துச்சா? அல்லாஹ் சொல்றான், எல்லாத்துக்கும் கொடுத்தாண்டு, ஈசா நபி மட்டும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? அதுக்குரிய குர்ஆன் வசனத்தை சொல்லி நீ சொல்லு. நான் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டேன், நீ வந்து இல்லைன்னு சொன்னா அதுக்கு நீ ஒரு குர்ஆன் வசனம் சொல்லு பார்ப்போம். அப்படி ஒரு குர்ஆன் வசனம் இல்லை. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாவது ஈசா நபி கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படி சொன்னாங்களான்னு காட்டு பார்ப்போம், காட்டவே முடியாது. இன்னும் சொல்ல போனால், திருமணம்ங்கிறது வந்து மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கல்யாணமே வேணான்னு சொன்னவன்லாம் எப்படி நடக்கிறான்னு சொல்லி, அவன் நல்லா நடந்தா கூட அவன் மீது ரிமார்க்குகள் வந்துடும், தாவா அடிபட்டு போயிடும். கொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிற ஒருத்தன் தான் ஒழுங்கா இருப்பான்னு தான் மக்கள் நினைக்குவாங்க. இல்லைன்னா என்னவாயிரும், இந்த சாமியார்கள் கதையா மாறி போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இயற்கையாக ஒரு அல்லாஹ் வந்து ஆணு பெண்ணுக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கும் பொழுது அதை கல்யாணம் பண்றது மார்க்கத்தில் அவசியமா இல்லையா? இது ஆதமலை இஸ்லாத்திலிருந்தே இந்த உணர்வு வந்துருச்சுங்க. எல்லாம் பாடம் நடத்தல, கிளாஸ் நடத்தல, எதையும் பார்த்து ஒண்ணும் பண்ணல. அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ரெண்டு பேரும் படைச்சோன்னு நினைஞ்சிருச்சு, அவரை இவளையும் இவங்க அவளையும் விரும்பக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். வழங்குதா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் பெண்ணுங்கிற ஒரு மிருகங்களுக்கே இருக்குத, மனுஷனை விட்டுருங்க, மிருகங்களாக இருந்தாலும் ஆண் பெண்ணுங்கிற அந்த அந்த ஒரு ஒரு ஈர்ப்பும் கவர்ச்சியும் இனக்கவர்ச்சியும் இல்லாமல் இருக்குதா? அப்போ எப்படி ஈசா நபி ஒரு ஆம்பளை, அவருக்குன்னு உணர்வுகள் இருக்கும், அந்த உணர்வுகளை ஹலாலான முறையில் அவர் எப்படி எப்படி சரி பண்ணுவது? கல்யாணத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். அவர் பண்ணலைன்னா என்ன பண்ணாரு? அப்ப அந்த உணர்வுகளை வந்து தேவையில்லாம கட்டுப்படுத்துறதும் பாவம், தப்பான வழியில் அந்த உணர்வுக்கு வடிகால தேடுவதும் பாவம். அப்ப ஈசா நபி பாவம் செஞ்சாங்களா? ரெண்டும் பாவம் தானே. அதாவது கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு பசியா இருக்கு, சோறை திங்க மாட்டேன்னு பாவம் தானே? பசியா இருக்கு, சோறும் இருக்குது, நான் திங்கவே மாட்டேன், இது பாவம் மார்க்கத்துல. அதே மாதிரி நோய் இருக்கு, சிகிச்சை பண்ண மாட்டேன்னா பாவம், வைத்தியம் பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு தேவை தான் தாம்பத்திய வாழ்க்கை என்ற ஒரு தேவை. அது ஒரு மனிதர் ஆணா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த தேவை இருக்கும் பொழுது, அவர் கல்யாணம் பண்ணாம இருந்தார் என்ன அர்த்தம்? அப்ப வேற என்ன பண்ணார்? அதை நீ சிந்திச்சு பார்க்கணும். அதனால என்ன இருக்குது, ஈசா நபி கல்யாணம் பண்ணலை என்று சொல்வது இஸ்லாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, யாரு இந்த என்னுடைய திருமண சுண்ணத்தை பின்பற்றலையோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க. அப்படிதான் எல்லா நபிமார்களும், எல்லா நபிமார்களுமே என்னது, இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு மனைவி மக்களோடு தான் இருந்தார்களே தவிர சாமியாராக ஒரு நபியும் அல்ல அனுப்பவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அவங்களுடைய கிறிஸ்துவ நம்பிக்கை இப்படி பார்த்தா கூட, ஒரு சாரார் இப்படி சொன்னாலும், எப்படி சொன்னாலும் ஈசா நபி கல்யாணம் ஆகலை அப்படின்னு அப்பதான் ஒரு ஒரு சாமியார் தோற்றம் கிடைக்கும். ஒரு லுக்குக்காக வச்சுருது, சில அந்த சாமியார் லுக்கு வந்தால் தானே மக்கள் ஈர்க்கப்படுவாங்க. அதுக்காக வேண்டி இவர்கள் பின்னாடி இப்படி செய்து கொண்டார்களே தவிர, அவங்களுடைய உண்மை வரலாறுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஈசா நபிக்கு ஒரு வாழ்க்கை துணை இருந்தார் என்பதை என்ன செய்யலாம், நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அவர் அவங்களுடைய வரலாறுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகதலேனா மரியாள்னு ஒரு அம்மா வந்து உடனே வருவாங்கன்னு வருது, கூடவே இருப்பாங்கன்னு வருது. அந்த டாவின்சி எழுதின ஓவியத்தில் கூட என்ன இருப்பாரு, ஈசா நபி பக்கத்தில் ஈசா நபின்னு வரைஞ்சிருக்காங்க. அந்த காலத்தில் டாவின்சின்னு ஒரு ஓவியன் இருந்தாங்க இல்லையா, அந்த மோனோலிசாங்கிறாங்களே
ஒரு பொம்பளை சிரிச்ச மாதிரி இருக்குமே, அதை வரைஞ்சவன் தான் இதையும் வரைஞ்சான். இயேசுடைய கடைசி விருந்துங்கிறத வரைஞ்சவன் அவன் தான். அவன் ஓவியத்தில் என்ன எழுதியிருக்கிறான்னு கேட்டா, அவன் வந்து இயேசுநாதர்னு போட்டு பக்கத்தில் ஒரு பொம்பளை நிப்பாட்டி வச்சிருக்கான். ஒரு பொம்பளைய பக்கத்தில் நின்று என்ன அர்த்தம், அது வேற பேர் மாதிரி சொல்ல போறீங்களா? அப்ப அந்த வரலாறு அடிப்படையில் அவன் எழுதி வச்சிருக்கான் ஓவியம், பழைய பழங்காலத்து ஓவியம். அதுலேயே ஒரு பக்கத்தில் அந்த அம்மா உணவு பரிமாறுற மாதிரி இருக்காங்க, அது மேரியும் கிடையாது, மேரி வேற ஒரு பொம்பளையை காட்டுறாங்க, அம்மாவும் கிடையாது. அப்ப இந்த இளம்பெண் யாரு? அதை வச்சு ஒரு சினிமாவும் எடுத்தாங்க, டாவின்ஸ் கோடுண்டு, டாவின்ஸ் கோடுன்னு சொல்லி தமிழ்லேயும் அது வந்துச்சு. இங்கே தடையெல்லாம் பண்ணி தடையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, இருந்தாலும் கள்ள மார்க்கெட்டில் சீடெலாம் விற்க தான் செஞ்சு. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆதாரம் காட்டினான் அந்த படத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா. அப்போ ஈசா நபியுடைய வரலாற்றில் வந்து மறைக்கப்பட்டிருக்குது, அவர் வந்து மனைவி மக்களோடு இருந்திருக்கார் நல்லா தெரிகிறது, இவங்க மறைச்சிருக்கிறாங்க என்பதை அந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் வைத்து பார்த்தாலும் தெரியும். அது நமக்கு தேவையில்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கணவ பொண்டாட்டி பிள்ளையோட தான் எல்லா நபியுமா இருந்தாங்க. எந்த நபி கல்யாணம் பண்ணலன்னு சொன்னால் போய் அதை விளங்கிக்கிறோம்.